ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாஞ்சில்ஹாம் இன்னைக்கு வீடியோவில் கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பச்சரிசி முக்கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் கல்கண்டு முக்கால் கப் கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று பருப்பு பத்து உலந்த திராட்சை பத்து நெய் மூணு டேபிள் ஸ்பூன் பால் ரெண்டு கப் முக்கால் கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்காங்க நான் இன்னைக்கு நூற்றி இருபது எம்எல் கப்பில் தான் இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்புக்கு தண்ணி எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்காங்க ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் எடுக்கிற அரிசியோட அளவுக்கு தக்கன தண்ணியை கேல்குலேட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி முக்கால் கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால மூணு கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியும் பாலுமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணியும் ஒன்றரை கப் பாலுமா சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துட்டுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா கலந்து கொடுத்துக்காங்க நெய்யை உருக்கிக்கோங்க அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்காங்க முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரச்சில் நம்ம எடுத்து வச்சுருக்க உல திராட்சையை அதில் சேர்த்துடலாம் உல திராட்சை பொங்கி வந்ததும் நாம் வடித்து வச்சுருக்கிற அரிசியில் இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்காங்க முக்கால் கப் அரிசிக்கு முக்கால் கப் கல்கண்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் குங்குமப்பூவை இருபது நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் நாம் இப்போ இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட அரைக்க பால் சேர்த்துக்காங்க மிதமான தீயில் வச்சு கற்கண்டு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர்றது வரைக்கும் கிண்டி கொடுத்துக்காங்க குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இறக்க முன்னாடி ஒரு கிராம்போ ஒரு ஏலக்காவோ லைட்டாக சதச்சிட்டு இது கூட சேர்த்து கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்காங்க அவ்வளோதாங்க கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க வேறு எதாவது ரெசிபி வீடியோஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நஞ்சு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்